காவல் கண்காணிப்பாளரின் தனிப்படை காவலரின் மணல் கடத்தல் தொடர்பான செல்போன் உரையாடல் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் கட்டுப்பாட்டில் செயல்படும் தனிப்படை காவலர்களின் செயல்பாடுகள் கடந்த சில மாதங்களாக புகாருக்குள்ளாகி வருகிறது. தனிப்படையில் செயல்படும் சிலர் கஞ்சா, மணல் கடத்தல், காட்டன் சூதாட்டம், குட்கா விற்பனை என சட்டவிரோத நடவடிக்கையில் நேரடி தொடர்பில் இருந்து வருவதாக வேலூர் மாநகர காவல் அதிகாரிகள் மத்தியில் அதிருப்தி பேச்சு எழுந்துள்ளது. சமீபத்தில் ரேசன் அரிசி கடத்தல் கும்பலுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் தனிப்படை தலைமை காவலர் குறித்த தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது எஸ்பி தனிப்படை காவலர் ஒருவர் மணல் கடத்தல் தொடர்பாக பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி காவல்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த உரையாடல் குறித்த விவரம். வேலூர் மாவட்ட ஆயுதப்படையில் உயர் முக்கிய பொறுப்பில் இருக்கும் காவலர் ஒருவர் அடுக்கம்பறை பகுதியில் வீடு கட்டி வருகிறார். அவரது வீட்டுக்கு மணல் தேவை என்பதால் எஸ்பி தனிப்படையில் பணியாற்றி வரும் முக்கிய உதவி ஆய்வாளர் ஒருவர் அவருக்கு உதவி செய்யும் முன் வந்துள்ளார். இதற்காக பல்வேறு வழக்கில் தொடர்புடைய பஞ்சர் மணி என்பவர் மூலம் கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் மணல் ஏற்றி செல்ல ஏற்பாடும் நடந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த உரையாடலில் கூறியதை காணலாம். ரவி அசைக்கும் இவருக்கும் சண்டை ஆயிட்டு வேணுன்னே இவரு பேர் சொன்னவனு பூச்சி போடுறாரு. சாரி மணி, என்னதானே சொல்றாங்க, நம்ம எஸ்ஐ சார் பாக்கலாம். புரியல, நம்ம எஸ்ஐ சாரா ராஜேஷ் சாரா? ஆனா புரியல, ராஜேஷ் சார் எப்படி நாங்க பேசுறோம்? நான் சொல்லு, நான் பேசுறேன்றாரு. நான் பேச மாட்டேன், ஜெகதீஷ் சார் சண்டை போட்டாரு. வரணும்.